like, comment, share and subscribe. Bismillahir Rahmanir Rahim. ரமலான் மாதத்தில் ஒருவர் ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்தால், ரமலான் மாதத்தில் ஒருவர் ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்தால், நோன்பு வைப்பதிலும் விடுவதிலும் எந்த ஊரில் இருப்பாரோ அந்த ஊர்க்காரர்களை போன்று கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் ரமலானில் சவுதியிலிருந்து இந்தியா வந்தார் எனில், இவர் இங்குள்ளவர்களுடன் சேர்ந்து நோன்பு வைக்கணும். அதன் மூலம் 31 நோன்பு வந்தாலும் சரியே, ஏனெனில் இவர் இந்தியாவிற்கு வந்ததன் மூலம் அவர்களில் ஒரு நபராக ஆகிவிட்டார். இரண்டாவது விடயம், அவ்வாறே ஒருவர் இந்தியாவிலிருந்து சவுதி சென்றார். இவர் 28 நோன்பு நோற்ற நிலையில் அவர்களுக்கு பிறநாள் வந்தால் அவர்களுடன் சேர்ந்து பெருநாள் கொண்டாடுவார். பிறகு இவர் ஒரு நோன்பை கலா செய்வார். அதே சமயம் இவர் 29 நோன்பு நோற்று, அவர்கள் 30 நோன்பு நோற்று இருந்தார், அவர்களுடன் பெருநாள் கொண்டாடிய பின் ஒரு நோன்பை கலா செய்ய வேண்டியது இல்லை.